சமீபத்தில் பரபரப்பை கிளப்பின திருப்பதி லட்டு விஷயம் சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் ஆந்திர அரசுக்கு சரமாரியாக கேள்விகளை கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடவுளையும் அரசியலுக்கு இழுக்க வேணான்னு கண்டனமும் சொல்லியிருக்கு. இது சம்பந்தப்பட்ட செய்தியை இந்த பதிவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லட்டுன்னு சொன்னாலே சட்டுன்னு எல்லாருக்கும் பெரும்பாலும் திருப்பதி தான் ஞாபகம் வரும். திருப்பதி லட்டுன்றது நம்ம ஊர் பக்தர்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பக்தர்களுக்கும் பிரியமான ஒன்று. அந்த லட்டினுடைய தரம் குறைவாக இருக்கிறதாவும் பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்படுற நெய்யில் கலப்படம் இருக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதை தொடர்ந்து இந்த லட்டுவோட சாம்பிள் எல்லாம் எடுத்து குஜராத்தில் இருக்கிற மத்திய அரசின் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டப்ப லட்டுல மாடு மற்றும் பன்றியினுடைய கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்கிறதா அந்த ஆய்வு முடிவுகள் வந்திருக்குன்னு சொல்லப்பட்டது. திருப்பதி தேவஸ்தானமும் இது உண்மைதானே அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த லட்டு விவகாரம் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்ப ஆரம்பிச்சது. ஆந்திர முதல் மந்திரியா இருக்கிற சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த விஷயத்த பகிரங்கமா வெளியில சொல்லி இதுக்கு முன்னாடி ஆட்சி புரிந்த ஜெகன்மோகன் அவர்களினுடைய தலைமையில தான் இந்த கலப்படம் நடக்கப்பட்டிருக்குன்னு அவங்க மேல குற்றச்சாட்டும் வச்சாரு. இது தொடர்பா விசாரணை செய்யறதுக்காக சிறப்பு விசாரணை குழுவும் வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டை ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மறுக்கவும் செஞ்சாரு. இதுக்கப்புறமா தமிழகத்துல இருந்து அனுப்பப்பட்ட நெய்யினுடைய தரம் குறைவா இருக்கு, அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய தலைமை அதிகாரியான ஷியாமலாராவ் சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் அந்த நிறுவனத்துல மத்திய உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனையும் நடத்தினாங்க. அதை தொடர்ந்து கோவிலினுடைய புனிதத்தன்மையை மீட்டெடுக்கணும்னு அறிவிச்ச சந்திரபாபு நாயுடு அவர்கள் கோவில்ல பரிகார பூஜைகள் நடத்தப்படும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி கோவில்ல பரிகார பூஜைகள் நடத்தப்பட்டு புனித நீரும் தெளிக்கப்பட்டது. இந்த பிரச்சனையில இருக்கிற உண்மை தன்மை என்னன்றதை கண்டுபிடிக்க கோர்ட் கண்காணிப்போட சேர்ந்த விசாரணை நடத்தணும் அப்படின்னு பாரதிய ஜனதா மூத்த தலைவரான சுப்பிரமணிய சுவாமி அவர்களும் YSR காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சாங்க. இது தொடர்பா நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பதி லட்டு பிரச்சனையில கடந்த 25ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, 26ஆம் தேதி சிறப்பு விசாரணை கூட அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே செப்டம்பர் 18ஆம் தேதி திருப்பதியில லட்டு தயாரிக்கிற நெய்யில கலப்படம் இருந்ததா முதல் மந்திரி சொல்லியிருக்காரு. கலப்படனை பயன்படுத்தினதுக்கு ஆதாரம் எங்க? அரசியல் சார்ந்த உயர் பதவியில இருக்கிற முதல் மந்திரி கோடிக்கணக்கான பக்தர்களுடைய உணர்வை பாதிக்கிற மாதிரி பொது வழியில பேட்டி கொடுத்தது முறை கிடையாது. ஆய்வு நடந்துகிட்டு இருக்கிறப்பவே ஊடகங்கள்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கடவுளை அரசியலுக்கு இழுக்க கூடாது, கடவுளையாவது அரசியல்ல இருந்து ஒதுக்கி வைக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். இது மாதிரி நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதனுடைய அடுத்த கட்ட விசாரணை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு.